மாணவர்களே, இப்போ நாம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் செய்தல். இப்போ வினைவேக மாற்றி அப்படிங்கிறது வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர், அதாவது காப்பர் அட்டு 573 கெல்வின். இந்த வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் செய்தல், இந்த வினையோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரினிய ஈரணிய மூவினிய ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறிதல். இப்போ ஓரணி ஆல்கஹால் இருக்குது, இந்த எத்தனால் இருக்குது, இதோட ஆவியை நான் என்ன பண்ணுறேன், வெப்பப்படுத்தப்பட்ட காப்பரில் செலுத்துகிறேன். அப்போ எனக்கு என்ன உருவாகுது அப்படின்னா, எத்தனல்னு சொல்லிவிட்டு ஒரு ஆல்டிகைடு உருவாகுது. அப்போ எந்த ஆல்கஹாலோட ஆவி வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் முன்னிலையில் ஆல்டிகைடு கொடுக்குதோ அந்த ஆல்கஹால்னால் ஓரணி ஆல்கஹால். அதே மாதிரி ஈரணி ஆல்கஹாலோட ஆவியை எடுத்துக்கிறேன், அதே மாதிரி வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் முன்னிலையில் சேர்க்குறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, கீட்டோன் கிடைக்கிது. அப்போ எந்த ஆல்கஹாலோட ஆவி வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் முன்னிலையில் கீட்டோனை கொடுக்குதோ அதெல்லாம் வந்து ஈரணிய ஆல்கஹால். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரியாக்ஷனில் பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் எப்படி நீங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினைச்செயல் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா கார்பனா, அந்த ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும், அப்போ என்ன ஆகும், சிஹெச்சு ஓஹெச்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும், அப்போ வந்து இந்த ஒரு அச்சும் இந்த ஒரு அச்சும் H2O போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது CHO இந்த ஆல்டிகைட். அதே மாதிரி ஈரணி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வினைச்செயல் தொகுதி பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா கார்பன், இங்கேருந்து ஒரு அச்சும் வினைச்செயல் தொகுதியிலேருந்து ஒரு அச்சும், அப்போ H2O போயிடுதுன்னா மீதி இருக்கிறது CO. சி சிங்கிள் பாண்ட் ஓன்னு சொல்லக்கூடாது, சி டபுள் பாண்ட் ஓ, அப்போ அது கீட்டோம். சரிங்களா, அப்போ ஓரணி ஆல்கஹாலையும் ஈரணி ஆல்கஹாலையும் ஆல்ஃபா கார்பனில் அட்லீஸ்ட்டு ஓரணினா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, ஈரணினா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் அந்த மூவணி ஆல்கஹாலை பாருங்கள், ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜனே இல்லை, அப்போ இங்கே அச்சு வெளில போக வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ஹைட்ரஜன் தனியாக போகாது, ஓஹெச்சில் இருக்கிற ஹைட்ரஜன், அப்போ ஓஹெச்சே போகணும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த CH3 இந்த CH3 இந்த CH3 இந்த மூணு CH3லேருந்து ஏதாவது ஒரு CH3லேருந்து ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஹச்சு இந்த ஓஹெச்சை எடுத்துக்கிட்டு H2O போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இங்கே போயிருக்கு, இந்த CH3லேருந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிறது CH2 ஆகும். அது CH2 ஆகும்போது இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு டபுள் பாண்டு கிரியேட் ஆகும். அதுதான் மாணவர்களே இங்கே போட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு போனால் பார்த்தீங்கன்னா, மூவணி ஆல்கஹாலில் ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜனே இல்லாததால் அது ஆல்டிகைடையோ கீட்டோனையோ கொடுக்கல, அது எதை கொடுத்துருக்கு, சி டபுள் பாண்ட் சி, ஒரு அல்கீனை கொடுத்துருக்கு. அப்போ எந்த ஆல்கஹாலோட ஆவி வெப்பப்படுத்தப்பட்ட காப்பரில் ஆல்டிகைடை கொடுக்குதோ அதெல்லாம் ஓரணி ஆல்கஹால், எந்த ஆல்கஹாலோட ஆவி வெப்பப்படுத்தப்பட்ட காப்பரில் கீட்டோனை கொடுக்குதோ அதெல்லாம் ஈரணி ஆல்கஹால், எந்த ஆல்கஹாலோட ஆவி வெப்பப்படுத்தப்பட்ட காப்பரில் ஒரு அல்கீனை கொடுக்குதோ சி டபுள் பாண்ட் சி. இதுக்கு பேர் என்னென்னா, 2-methyl-propo-1-ஈன்னு போட்டிருக்காங்களா, இல்லை சிம்பிளாக சொன்னால் ஐசோபியூட்டீன் அப்படின்னு சொல்லலாம், ஐசோபியூட்டிலீன் அல்லது ஐசோபியூட்டீன் அப்படிங்கிறது சொல்லலாம், அதெல்லாம் மூவணி ஆல்கஹால். சரிங்களா, இந்த வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் செய்தல், இதோட பயன்பாடு என்னென்னா, ஓரணிய ஈரணிய மூவணி ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறிதல். ஓகேங்களா.